திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் பணியாற்றும் ஆயுதப்படை போலீசார் 28 வயது மகேஷ் மற்றும் 27 வயது தமிழரசு. புதிய பஸ் ஸ்டாண்டிலிருந்து வள்ளியூர் செல்ல அரசு பஸ்ஸில் இருவரும் ஏறினர். குமளியில் இருந்து நாகர்கோவில் செல்லும் அரசு பஸ் கண்டக்டர் ரமேஷ் அவர்களிடம் டிக்கெட் கேட்டார். இருவரும் போலீசார் பஸ்ஸில் பயணிக்க அரசு தரும் வாரண்ட் சீட் இருப்பதாக தெரிவித்தனர். அதனை தருமாறு கண்டக்டர் கேட்டார். ஆனால் அப்போதுதான் போலீசார் அதனை நிரப்பிக் கொண்டிருந்தனர். பஸ் 3:30 நெருங்கும் வரையிலும் போலீசார் வாரண்டை தராததால் மீண்டும் கண்டக்டர் வாரண்ட் கேட்டுள்ளார். அப்போது ஏற்பட்ட தகராறில் போலீசார் இருவரும் கண்டக்டரை தலையில் சரமாரியாக தாக்கியதில் அவருக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதனை பார்த்த பஸ் பயணிகள் கண்டக்டருக்கு ஆதரவாக பஸ்ஸை 3:30 போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லும்படி கூறினர். போலீஸ் வாரண்ட் கேட்டேன் ஐயா, எழுதி கேட்டதுக்கு எழுதி உடனே தாங்கன்னு கேட்டதுக்கு என்னைய மாதிரி அடிச்சு நான் பாருங்க கண்ணுல இருந்து ரத்தம் எல்லாம் வருது. கேட்டேன் நான் போலீஸ்காரன் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றாங்க ஐயா. கண்டக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக 2 போலீசார் மீதும் 353 பிரிவின் கீழ் 3:30 போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் கைது செய்து சொந்த ஜாமீனில் விடுவித்தனர்.